கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பிரியமானவர்கள் உங்களை அவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கிருவிழா நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து பயன்படுத்தி குறித்து கர்த்தர்களை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லது பிரியமானவர் இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடத்தை தேவனுடைய பிரசன்னத்தை தேவனுடைய சமூகத்தை தேவனுடைய சபையோடு ஐக்கியமாய் இருப்பதை தவறவிடும் எவ்வளவு பெரிய பேராபத்துகளும் விளைவுகளும் வருகிறது என்பதை குறித்து ஒரு ஆழமான பாடத்தை படிக்க நம் மனதை நாம் ஆயத்தப்படுத்தலாம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருவிழாத்தி பத்திரிகையின் ஆசிரியரும் ஜெஜி ஸ்கூல் ஆஃப்ரன்ஸ் இயக்குநருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த கிருப வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது இங்கே உனக்கு என்ன வேலை இங்கே உனக்கு என்ன காரியம் ஆம் இருக்கக்கூடாத இடத்திலிருந்த இறை மக்களை பார்த்து கேட்கப்பட்ட கேள்வியாக இவைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரோடும் கர்த்தருடைய மக்கள் கர்த்தருடைய பிரசன்னத்திலும் இருக்க வேண்டியவர்கள் ஆனால் வாழ்க்கையின் ஓட்டத்திலே இருக்கக்கூடாத சேரக்கூடாத இடங்களில் சில வேலைகளில் இருந்து விடுகிறோம் சேர்ந்து விடுகிறோம் பழகிவிடுகிறோம் அதனால் ஏற்படும் ஆவிக்குரிய இன்னல்களை இந்த பைபிள் நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆம் இங்கே உனக்கு என்ன வேலை இங்கே உனக்கு என்ன காரியம் என்ற கேட்ட கேள்வியை நாம் தியானத்திற்கு எடுத்து கவனிப்போமாக முதலாவது ஆதி ஆகமம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று மற்றும் ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்க கவனிக்கும் பொழுது தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்வமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கடியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புஷித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் பிரியமானவர்களே ஏவாள் இருக்கக்கூடாத இடத்தில் அவள் இருந்தால் சேராத இடம்தனில் சேர வேண்டாம் இருக்கக்கூடாத இடத்தில் நாம் இருப்பதால் அல்லது எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இல்லாமல் இருப்பதால் ஏற்படும் விபத்துக்களை ஆசீர்வாத இழப்புகளை ஆழமாக யோசிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம் தேவன் வேண்டாம் என்று விளக்கின அந்த மரத்தின் கனியின் அருகிலே அவள் இருந்தபொழுது அவள் மாற்றி செயல்படும்படியாக அவளுக்கு பிரச்சனை ஏற்பட்டது ஆதியாம மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டாவது வசனங்களை நேரம் கிடைக்கும் பொழுது படித்து பாருங்கள் கட்டளையை மீறினதினாலே அவள் பாவம் செய்தால் கவனிங்க முதல்ல இருக்கக்கூடாத இடத்திற்கு போனால் தேவையில்லாதவைகளை அவள் கேட்டால் அதை செய்தால் அது பாவத்தை உண்டாக்கியது நாமும் சேரக்கூடாதவர்களோடும் பேசக்கூடாதவைகளையும் பார்க்க எல்லாவற்றையும் பழக நாம் வசனத்தை தேவ ஜனங்களோட நெருக்கமாய் இல்லாமல் போனால் இது ஏற்படும் என்பதற்கு இறை மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக தேசத்துக்கு போ தேவன் சொன்னதை அவன் பின்பற்றி வந்தவன் அவர் செயல்படுவார் என்று காத்திருக்க மறந்து போவதனுடைய விளைவு அவன் சேரக்கூடாத இடத்திற்கு சென்றான் பொய் பேசினான் துரோக அவப்பெயர் ஆபிரகாமுக்கு ஏற்பட்டது ஆனபடியினாலே பிரியமானவர்களே தேவ மக்களோடு தேவ வார்த்தையோடு சபையின் ஐக்கியத்தோடு ஆவிக்குரிய ஜனங்களோடு இருக்கும்படியாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் இன்னொரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் சேராத இடம் தன்னில் சேர வேண்டாம் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் ஒன்று மற்றும் பத்தொன்பதாவது வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் முதலாவது வசனத்தை கவனிப்போம் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை இசையக்கூடாதோ எங்கே உறவும் இணக்கமும் வைக்க கூடாதோ அங்கே அவன் அதை ஏற்படுத்தினான் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு வேறொரு இடத்தை தேடி போனதனுடைய விளைவு அவன் பாவத்தில் வீழ்வதற்கும் பிற்பாடு அவன் எல்லாவற்றையும் இழந்து போவதற்கும் உடுக்கை இழந்தவன் கை போல அதை போல எல்லாம் இழந்த நிர்வாணியாகவும் அழிவையும் கடைசியிலே தேடிக்கொண்டான் ஆனபடியினாலே ஆவிக்குரிய ஐக்கியத்தை கர்த்தருடைய ஜனங்களோடும் சபையோடும் இருக்க வேண்டிய உறவையும் நெருக்கத்தையும் விட்டு விடாமல் நாம் கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை இது நமக்கு நினைவுபடுத்துகிறது பதினாறாம் அதிகாரத்தில் வீரத்தை இழந்தான் விழிகளை இழந்தான் வாழ்வையே இழந்தான் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டு மற்றும் நான்காவது வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது வசனத்தை கவனிப்போம் அப்பொழுது எளியத்தில் ஆள் அனுப்பி அவர்களிலே ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாததை போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடல் என்று சொல்ல சொன்னால் மனிதர்கள் பயமுறுத்தும் வார்த்தையை சொல்வார்கள் பயமுறுத்தல்களின் செயல்கள் வெறும் வார்த்தையாக இருக்காது சில வேலைகளிலே அங்கொன்றும் இங்கொன்றும் சிலதும் அதிகமானதும் கூட நடக்கலாம் நம்மை சுற்றி ஆனாலும் மனித வார்த்தைகளின் நிமித்தம் நாம் பயந்து போகாமல் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டிய நம்முடைய வாயாலேயே போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் சேராத கூட்டத்தோடு சேர்வதனாலே அறிக்கையிடக்கூடாதவைகளை அறிக்கையிட்டு சோர்ந்து போவதை வளர்த்து கொள்வோம் ஆனபடியினாலே கர்த்தருடைய ஜனமே இறை மக்களே இறை வார்த்தையோடும் இறை மக்களோடும் இணைந்திருங்கள் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் இரண்டு சாமுவேல் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டாவது வசனங்களை குறித்துக்கொள்வோம் முதல் வசனத்தை கவனிப்போம் மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாவையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரேவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான் தாவிதோ இருந்து விட்டான் ஒரு தலைவன் போர்படை தளபதி முன்னின்று வழிநடத்த வேண்டியவன் அங்கே போகாமல் சோம்பலின் ஆவியினாலே இருந்து விட்டான் அது அவனை உப்பருகியின் மேலே வீட்டின் மாடியின் மேலே சுற்றி வர வைத்தது அதனுடைய விளைவு அவன் கண்களினாலே பிரத்தியானின் மனைவியை பார்த்தான் அவளோட பாவம் செய்து மாபெரும் சாபத்தையும் பிள்ளையை இழக்கின்ற அளவுக்கு சாபக்கேட்டினுடைய உச்சத்தையும் அவன் அடைந்தான் ஆனபடியினாலே பாவத்தில் விழுந்து தானும் வீணாகி பிள்ளையை இழக்கின்ற அளவுக்கு போனபடியினாலே தேவ ஜனங்களே கத்துடைய மக்களோடும் சபையோடும் ஆவிக்குரிய உறவோடும் காலையிலும் மாலையிலும் சபை ஐக்கியத்திலே ஜெப ஐக்கியத்திலே வேத ஐக்கியத்திலே ஆவிக்குரிய அனலுள்ள நிலையிலே நாம் இணைந்திருக்க நாம் இருப்போம் தனியாக இருக்க வேண்டாம் அதை விலக்கி வைக்க முயற்சி செய்வோமாக யோனா ஒன்றாம் அதிகாரம் மூன்று மற்றும் ஐந்தாவது வசனங்களில் அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷிஷுக்கு ஓடி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷிஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினு விலகும்படி அவர்களோட தர்சிசுக்கு போக கப்பல் ஏறினான் யோனாவை பற்றி இங்கே கவனிக்கிறோம் முதலில் எப்பொழுதெல்லாம் வசனத்தின்படி வாழ முடியாது என்று நினைக்கிறோமோ வசனத்தின்படி யார்தான் கரெக்டா வாழ்றாங்க என்ற சந்தேக குரலை நாம் எழுப்ப ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது கீழ்ப்படிய மறுப்போம் கீழ்படிய மறுக்கும் பொழுது நம்முடைய மனது கர்த்தருடைய வார்த்தைக்கு திசையில் மனம் மாறும் திசையில் மனம் மாறும் பொழுது திசை மாறி சொல்லுவோம் திசை மாறி சென்று கடைசியில் நாம் கூட்டத்தோடு இல்லாதபடி நாம் அடையாளமே வெளியே தெரியாதபடிக்கு நம்மை ஒழித்துக்கொள்ள கொள்ள ஆரம்பித்து விடுவோம் ஆனபடியினாலே கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டாம் வசனத்திற்கு திசையில் மனம் மாறி செல்ல வேண்டாம் என்று யோனாவின் மூலமாக இங்கே நம்மிடத்திலே இறை மக்களே இருக்கக்கூடாத இடத்தில் இல்லாத படிக்கும் இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளும் படிக்கும் கத்தருடைய ஆவியானவர் வசனத்தின் மூலமாய் நம்மிடத்தில் பேசுவதை கவனமாக கவனிப்போமாக குளிர்காலமான படியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்பு உண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடனே கூட பேதரும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்ன பேத இருக்கக்கூடாத இடத்தில் இருந்தபடியினாலே கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்த மனோநிலையில் இருந்த மக்களோடே கூட அவனும் அவனை அறியாமல் அவர்களோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல அந்த குளிருக்கு குளிர்காய்வதற்காக போனதனுடைய நிமித்தம் சும்மா தான் போனேன் சாதாரணமாக தான் பழகிறேன் அப்படி ஒன்றும் நான் நெருக்கம் காட்ட விரும்பல நான் யதார்த்தமாக தான் இருக்கிறேன் ஏன் அதை தப்பாக நினைத்து கொள்கிறீர்கள் என்றெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே நம்மிடத்தில் ஒரு முன்மாதிரியை காட்டுகிறார் இதனுடைய விளைவு அவன் ஆண்டவரை மறுதளித்தான் தேவ ஜனமே நீங்கள் எங்கே அதிக நேரம் செலவழிக்கிறீர்கள் எதனுடன் அதிக நேரம் செலவழிக்கிறீர்கள் இருப்பதென்னவோ நல்ல இடத்தில் தான் இருப்பதென்னவோ நல்ல தான் ஆனால் அங்கே நாம் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோமா நம்முடைய செயல் எப்படிப்பட்டது என்ற கேள்வி கேட்போம் நாம் எங்கே இருந்தாலும் நாம் யாருடன் இருந்தாலும் நாம் ஒழுங்காக இருக்கிறோம் எங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று சொல்லுகிற மக்களுக்கு இவர்களெல்லாம் முன்மாதிரிகளாக பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வசனத்தின் மூலமாய் பேசியிருக்கின்றார் ஒன்று குறைந்தியர் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாது இருக்கும்படி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது துன்மார்க்கருடைய ஆலோசனின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்கக்கூடாத இடத்தில் இருக்க வேண்டாம் இறை மக்களே இருக்க வேண்டிய ஐக்கியத்திலே இருப்பதை அடிக்கடி உறுதி செய்து கொள்ள உன்னதத்தின் தேவன் நம்மோடைய பேசினார் அப்படியே நாம் செயல்படுவோம் இவ்வளவு நாளும் தவற விட்டவைகளை இந்த வேளையிலே நினைத்து முழந்தால் படியிட்டு அல்லது தலைகளை தாழ்த்தி மனதை மாற்றி அவரிடத்தில் சரி செய்து அந்த ஐக்கியத்தை மீண்டும் தொடர்வோமாக ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே எங்களை இருளி நின்று விடுதலையாக்கி பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறீர்கள் சபையின் ஐக்கியத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறீர் அதற்கு அநேக சவால்களான சூழ்நிலைகள் வரும் தகப்படை நாங்கள் தனித்திருப்பது எப்பொழுதுமே எங்களை சோர்வடைய வைக்கும் ஒருவேளை நாங்கள் தனியாதான் இருக்கணும் நிலைமை வருமே என்றால் வேதத்தை எங்களோட வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதை படித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் தருணம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவ ஜனங்களோட நெருக்கமாய் இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் அப்படியே செயல்படுத்தி எங்கள் வாழ்வும் எங்கள் தலைமுறைகளும் நாங்களும் அழிந்து போகாமல் வாழ உதவி செய்ய வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே இனி நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி சங்கீதம் ஒன்று ஒன்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் ஆலோசனை என்ன மீண்டுமாக கேள்வி சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சங்கீதம் ஒன்று ஒன்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் ஆலோசனைகள் என்ன கேள்விகளுக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்துங்கள் நம்முடைய உறவும் ஐக்கியமும் எப்பொழுதும் அவரோடு இருக்க எல்லாவித ஞானத்தையும் கிருபையும் நமக்கு தந்தர் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று திருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு